ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஜியோவில் பிராண்டட் குர்திஸை எப்படி கூப்பன் யூஸ் பண்ணி 128 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குரோமில் இருக்க ஆஜியோ வெப்சைட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நிறைய வந்துட்டு ஒரு ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கும். 10/60, 10/70 அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு இந்த குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறத பார்த்தீங்கன்னா, 10/500 ஆஃபர்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஃபரில் தான் நம்ம வந்துட்டு 128 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளே வந்ததுமே அந்த ஆஃபர் கீழே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வியூ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஜென்டர் இருக்குது. ஜென்டரில் வந்துட்டு லாஸ்ட் ஒன் உமன் இருக்குது, நான் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்துட்டு உமனில் போயிட்டு கீழே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது, பட் நம்மளுக்கு தேவையானது குர்திஸ் அண்ட் குர்தாஸ், அதை மட்டும் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு குர்த்திஸ் அண்ட் குர்தாஸ் இருக்கிறத மட்டுமே ஷோ ஆகும். இதில் ஷார்ட் பையில் போய் நம்ம வந்துட்டு லோவஸ்ட் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ ப்ரைஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டில் காட்டும். இப்போ நம்ம இந்த 200 ரூபீஸில் இருக்கிற குர்த்திஸ்லேருந்து தான் எல்லாமே பை பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு குர்த்தி செலக்ட் பண்ணி உள்ளே போய் சைஸ் செலக்ட் பண்ணி ஆட் டு பேக் கொடுத்துட்டேன். இதே மாதிரி ரிப்பீட்டடாக 1x1 குர்திஸை வந்துட்டு நான் கார்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கண்டிப்பாக 1250க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 1250 அப்படிங்கிறப்ப நம்ம நியர்லி ஒரு 7 குர்திஸ் கிட்ட ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஒரு குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 128 ரூபீஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ண போகிறோம். இந்த குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி வியர்ஸ்க்கு, ஆஃபீஸ் வியர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா சூட்டபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7 குர்திஸையும் ஆட் டு பேக் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கோ டு பேக் கொடுக்குறேன். அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய குர்த்திஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே 200 அப்படின்னு தான் இருக்கும். டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 1400 அப்படின்ட்டு நம்மளுக்கு காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கீழே, பட் நம்ம அதை எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம சம்மர் 2021 ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறோம். அப்ளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே 128 ரூபீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு குர்த்தியோட ப்ரைஸ் காட்டுது. ஸோ அந்த கூப்பன் வந்துட்டு இங்கே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 998 ரூபீஸ், நியர்லி 1000 ரூபீஸ் கிட்டே இருக்குது. பட் இதில் டெலிவரி சார்ஜ் 99 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் டெலிவரி சார்ஜ் இல்லாமையும் அப்ளை பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வெளியே போயிட்டு சர்ச் பாரில் போயிட்டு நான் ஏதாச்சும் ஒன்று இந்த ஆஃபரில் இல்லாத ஒரு இதை ஆர்டர் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு பெட்ஷீட் கவர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஷீட்லாம் வருது, பெட்ஷீட் கவர்லாம் வருது. அதில் வந்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு நாம் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல் அமௌண்ட்டோட ஆட் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு டெலிவரி சார்ஜ் அந்த 99 ரூபீஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். இப்போ நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தடில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பெட்ஷீட் ஆர்டர் பண்ணிங்க இல்லையா, அதை மட்டும் கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே வந்துட்டு டெபிட் ஆகாது. ஸோ மித்த குர்த்திஸ் வந்துட்டு உங்களுக்கு அதே ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜுமே வந்துட்டு இருக்காது.